ஹார்பி ஈகிள்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதனுடைய அப்பியரன்ஸே பார்க்குறதுக்கு பிரெத் டேக்கிங்காக இருக்கும். இந்த ஈகிள் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இருக்கிற ஈகிள்ஸ்லேயே இந்த ஈகிள் தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. இதனுடைய விங்ஸை விரிச்சதுன்னா 2.2 meters அளவுக்கு அது போகும். இதனுடைய கையில் இருக்க கிளாஸ் ஒரு பேரோட கிளாஸ் அளவுக்கு இருக்கும். ப்ரேயை இது பிடிக்கணும்னு நினச்சிதுன்னா குறிப்பாத்து கரெக்டாக அது பிடிச்சிரும். இதுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஹண்டிங் ஸ்கில் இருக்குது. மங்கீஸ், ஸ்லாத் இதை தான் அதிகமாக ஹண்ட் பண்ணும். இந்த ஈகிள் எதை ஹண்ட் பண்ணாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய் முடியும். ஏன்னா அதனுடைய லெக்ஸும் கிளாஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீசன்னால தான் ஹார்பி ஈகிள்ஸை கிங் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா கல்ச்சரில் ஹார்பி ஈகிளை சேக்ரெட் சிம்பிளாக பார்க்குறாங்க. இந்த ஹார்பி ஈகிள் தான் பனாமாவோட நேஷனல் பேர்ட். இதை எங்கே அதிகமாக நம்ம பார்க்க முடியும்னா மெக்சிகோலையும் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். இப்போது இதனுடைய பாப்புலேஷன் 50,000 கீழே தான் இருக்குது. இதனால் எவ்வளோ கிலோ லிஃப்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 8 kg மங்கியை இதனால் தூக்க முடியும்.